கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதரர்களே, சகோதரிகளே, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. புனித பேதுரு இயேசுவிடம், என் சகோதரன் எனக்கு எதிராக எத்தனை முறை குற்றம் செய்தாலும் நான் மன்னிக்க வேண்டுமா என்ற கேள்விக்கு ஆண்டவர் இந்த ஓமையை சொல்லுகிறார். இறை அரசு பற்றிய ஒரு ஓமை. அதே சமயம் ஆண்டவர் இயேசு கற்றுக் கொடுத்த ஜபத்தை விவரிக்கின்ற போது, அதை பற்றி விளக்கம் அளிக்கின்ற போது, இப்பேற்பட்ட ஓமைகளை புனித மத்தேயுவின் செய்தியாளர் கூடவே இணைத்திருக்கிறார். ஆண்டவர் இந்த ஓமையை சொல்லுகிறார். அங்கே பணியாளர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் தங்களுடைய கணக்குகளை பார்க்கின்ற போது, அங்கே ஒரு பெரிய மனிதர், பணியாளர், அரசவையில் பணியாற்றுகின்ற ஒரு உயர்ந்த பிரசித்தி பெற்ற அமைச்சர் அதிகமாக கடன் பெற்றிருக்கிறார். அதிகமாக கடன் பெற்றிருந்த அவர் வாழ்நாள் முழுவதும் அதை சம்பாதித்தாலும் அவரால் அடைக்க முடியாது. பல ஆண்டுகளாயும் அவரால் அடைக்க முடியவில்லை. எனவே அவர் அரசனிடம் அழைத்து செல்லப்படுகிறார். அமைச்சருடைய வேண்டுகோளுக்கு இணங்க அனைத்து கடனையும் தள்ளுபடி செய்து அவரை விடுதலையாக்குகிறார். விடுதலை பெற்ற மனிதன் வெளியே செல்கிறான். மீட்பு பெற்ற மனிதன் வெளியே செல்கிறான். மன்னிப்பு பெற்ற மனிதன் வெளியே செல்கிறான். வெளியே சென்ற அந்த மனிதன் தான் பெற்ற மகிழ்ச்சியை பிறரோடு பகிர்ந்து கொள்ளவில்லை. தான் பெற்ற அனுபவத்தை பிறரோடு பகிர்ந்து கொள்ளவில்லை. உள்ளுக்குள் அவன் மனமாற்றம் பெறவில்லை. உள்ளுக்குள் அவன் மீட்கப்பட்டவனாக மாறவில்லை. வெளியில் சென்று தன்னுடைய இரக்கமற்ற குணத்தை தன்னுடைய சகோதரனுக்கு காட்டுகிறான். தன்னோடு பணி செய்கின்ற மனிதனுக்கு காட்டுகிறான். கழுத்தை நெரித்து அவன் பணத்தை கொடுக்க கேட்கிறான். இங்கே அரசன் இதை கேள்விப்படுகிறான். அந்த அமைச்சரை மீண்டும் அழைக்கிறான். மீண்டும் அழைத்து, நான் எவ்வாறு உன்னை மன்னித்தேனோ அவ்வாறே நீ பிறரை மன்னிக்க வேண்டும் அல்லவா? கேள்வி ஆழமாக இருக்கிறது, கடுமையாகவும் இருக்கிறது. அதோடு அவருக்கு தண்டனையும் கிடைக்கிறது. எப்பேற்பட்ட தண்டனை? அவன் கடன் முழுவதையும் மன்னிக்கின்ற வரையில், கொடுக்கின்ற வரையில் அவர் சிறையில் அடைக்கப்பட்டார். வதைப்போரிடம் கையளிக்கப்படுகிறார். இங்கே இந்த மனிதன் கடவுளின் பிரசன்னத்திலிருந்து பெற்றுக்கொண்ட இந்த மன்னிப்பை அவன் தன்னுடைய வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ளாததனால், தன் சகோதரனுக்கு கொடுக்காததனால் அவன் கொடுமையான தண்டனையை பெறுகிறான். வாழ்நாள் முழுவதும் சிறையில் இருக்கக்கூடிய ஒரு பரிதாப நிலைக்கு அவன் தள்ளப்படுகிறான். எப்போது தன் சகோதரனை அவன் மன்னிக்க தயாராக இல்லையோ, அவன் கடனையும் ஆண்டவர் மன்னிக்க தயாராக இருப்பதில்லை என்பதுதான். இவன் ஏராளமான கடனை பெற்றான், ஏராளமான மன்னிப்பை பெற்றான். தன் சகோதரன் தனக்கு எதிராக சிறிய அளவில் கடன் பெற்றான், சிறிய அளவில் மன்னிப்பை கொடுக்க தவறுகின்ற போது இப்பேற்பட்ட கொடுமையான சிறைவாசத்தை மனிதர் அனுபவிக்க வேண்டும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த ஓமை நம்மிடமிருந்து எதிர்பார்ப்பது கடவுளின் கரங்களிலிருந்து ஏராளமான மன்னிப்பை ஒவ்வொரு நாளும் பெற்றுக்கொண்டே இருக்கிறோம். அந்த மன்னிப்புக்கெல்லாம் நாம் கடன் தீர்க்க வேண்டும் என்றால், நம்முடைய வாழ்நாளெல்லாம் வாழ்ந்தாலும் கடனை திருப்பி செலுத்த முயற்சி செய்தாலும் முடியாது. கடவுளுடைய இரத்தத்தினால் நாம் மன்னிக்கப்பட்டிருக்கிறோம். அவ்வாறே நாம் பிறரை ஏற்றுக்கொள்ள மன்னிக்க கடவுளின் அருள் வேண்டுவோம். எங்களை நேசிக்கின்ற விண்ணக தந்தையே, மை போற்றுகிறோம். இந்த நாளுக்காக மக்கள் நன்றி சொல்கிறோம். நீர் எங்களோடு பயணம் செய்வதற்காக நன்றி ஆண்டவரே. மனித பலவீனம்,
எங்களை யாராவது மன்னிக்க வேண்டும், ஆனால் நாங்கள் யாரையும் மன்னிக்க மாட்டோம். எங்களுக்கு எதையாவது கொடுக்க வேண்டும், நாங்கள் அதை பிறருக்கு கொடுக்க மாட்டோம் என்ற ஒரு எண்ணம் மேலோங்கி நிற்கின்றது. ஆண்டவரே, எங்களுடைய மனித பலவீனத்தை உடைத்தெறிந்தருளும். அந்த தூய ஆவியை எங்களுக்கு தந்து, எங்களுக்கு நாங்கள் எவ்வாறு எங்களை அன்பு செய்கின்றோமோ, எங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று நினைக்கின்றோமோ, அதையே என் சகோதரன் சகோதரனுக்கு கிடைக்க வேண்டும் என்று நினைக்க வரம் தாரும். அனைவரையே, எங்கள் அன்பு தாயே, உன் திருமகனிடம் எங்களுக்காக இடைவிடாது பரிந்து பேசும். ஆமென்.